ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் வந்து க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது நான் போன வீடியோலேயும் வந்து நான் கவுண்டர் டாப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது பார்த்துருப்பீங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதில் வீடியோவில் பாருங்கள். நான் இந்த ஷெல்ஃபில் வந்து எந்த செலவும் இல்லாமல் இருக்கிறத வச்சியே நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதாவது ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் டெய்லி யூசேஜ்க்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து கவுண்டர் டாப் கீழேயே வந்து தனித்தனியாக ஒரு பக்கெட் வச்சுருப்பேன், அதில் வந்து எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மட்டும் ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சுக்கலான் இருக்கும். இது வாங்க நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பெருசாக எதுவும் டப்பாலாம் எதுவும் வாங்கலை. நான் வந்து டீ தூள் வாங்கும்போது ஒரு ஃப்ரீயாக ஏதாவது டப்பா கிடச்சதுன்னா அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஏதாவது பிஸ்கெட்டோ ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக வாங்குவேன். இப்போ வந்து நாலு ஷெல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாஞ்சிலே வச்சு ஈரத்தை வச்சு தொடச்சிட்டேன். கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு கடாய் வைக்கிறதுனால வந்து அந்த மார்க் இருக்குது, அந்த துருப்பிடிச்ச அந்த கலர் வந்து அந்த கீழே இருக்கிறதுனால அது அழுக்க அசிங்கமாக தெரிகிறதுனால வால் ஸ்டிக்கர் எடுத்து அந்த இடத்துல ஒட்டிடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ என் பையன்தான் வந்து வால் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பெரிய டப்பாலெல்லாம் வந்து மிளகாத்தூள், கல்லுப்பு, புளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நான் மேலே அடுக்கிறேன். மற்றவங்கள் தானியங்கள் ஐட்டங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன டப்பாவில் வந்து 250 கிராம் டப்பாலாம் ஏற்கனவே வச்சுருந்தேன், அதில் எல்லாத்தையும் லைனாக ஸ்டோர் பண்ணிட்டேன். டீத்தூள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கள டப்பா, அது எல்லாமே நான் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடியே அடுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் செட்டு வந்து 5 செட்டு அடுக்க வரும், இது மூடியோடவே கொடுத்துருவாங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறதே இந்த 5 செட்டு பாத்திரம் மட்டும்தான். இதுலேயே வந்து நாங்கள் வந்து குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த இதுலேயே முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப பாத்திரம் வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பாத்திரம் வச்சிங்கன்னா ஒரே இடத்துல வந்து அடுக்கடுக்கு நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பாத்திரம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்கள் கிண்ணம், தட்டு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து போட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து கேக் ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு ஊறுகாய், ரொம்ப ரேரான ஐட்டம்லாம் வந்து அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நான் அதில் எசன்ஸு, கலரு, ஃபுட் கலரு, அந்த ஊறுகாய் எல்லாமே அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது எங்களோட அயன் கடாய். வந்து நான் நேற்று வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் தடவை மறந்துட்டேன். காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக துருப்பிடிச்சு போச்சு. ஸோ அதனால் வந்து லெமனை வச்சு நம்ம தேய்ச்சாவே ஃபுல்லாகவே அந்த துருவெல்லாம் எடுத்துடும். ஒன்றும் சோப்பெல்லாம் போட தேவையில்லை, வெறும் லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னாவே வந்து ஃபுல்லாக பாலிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டு நம்ம வந்து அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருவோம். நான் ஒரு நாள் மறந்துட்டேன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சிரும். இந்த பாத்திரம் வந்து வீணாக போயிடுச்சேன்னு ஒதுக்கிட வேண்டாம். வெறும் லெமன் வச்சு தேய்ச்சாலே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 4 நான்ஸ்டிக் பாத்திரமும், 4 கடாயும், அந்த 5 செட்டு பாத்திரமும் அவ்வளோதான் இருக்குது. ஒரு குக்கர் செட்டும் இருக்குது, அவ்வளோதான் பாத்திரம் சொன்னால் அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன்.
மீதியெல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து நான் வந்து பெரிய பெரிய பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி அடியில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த வேலை முடிக்கிறதுக்கே வந்து 2 hours ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப லாங்காக இழுத்துட்டே போயிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லா வரைக்கும் முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய கவுண்டர் டாப். பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் வந்து நான் வந்து மெயினாக வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து கவுண்டர் டாப்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை, டீ தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துலே இருக்கும். ரொம்ப ரேரான ஐட்டம் மட்டும்தான் நான் வந்து செல்ஃப்லேருந்து எடுப்பேன். இந்த தோசைக்கல்லும் சாப்பிட்ற பிளேட்டும் அந்த இடத்துலே வந்து சேவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய கிச்சன் வந்து இவ்வளோதான். இதுதான் நான் சொன்னேன், அந்த டப்பாலே வந்து சின்ன சின்ன கிண்ணம், டிஃபன் பாக்ஸ், தட்டெல்லாம் சொல்லியிருந்தேன்னா அதை மொத்தமாக நான் இதிலே போட்டோம்னா எல்லாம் வந்து கலையாமல் அதுக்குள்ளே இருக்கும். டப்பாவை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான், இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வந்து எங்கள் 3 பேருக்கு நான் டீ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.